ஆக்சுவலாக நீங்கள் நான் வீடியோவை ரொம்ப லேட்டாக எடுக்கிறேன். மணி தெரியுதா? 2:15. ஸோ எனக்கு இது செய்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நாளைக்கு ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு குறிக்கோளில் இந்த வீடியோவை செய்கிறேன். ஹாய், வணக்கம். பொது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல இருக்கிற திங்ஸோடைய ஓனர் யாருன்னு தெரியாமல் அந்த திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. முக்கியமாக கடல், ஆறு, மலை இந்த மாதிரி பகுதிக்கு போனால் அங்கே இருக்கிற ஒரு கல்லாக இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன பொருள் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்த விஷயத்தினால நடந்த சில விபரீதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்டில் கொடுங்க. வீடியோவுக்கு ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்த மாதிரி பொதுவாக நம்ம இந்த மாதிரி குளிக்கிற இடத்துக்கு, ஆறு, கடல் இந்த மாதிரி பகுதிக்கு போனால் அங்கே நிறைய அழகழகான விஷயம்லாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதோடைய ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்து வந்திருக்கீங்களா? ஆறு, கடல், மலை இந்த மாதிரி இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங். அந்த ஒரு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆற்றுக்கு போயிட்டு எல்லாம் குளிச்சுக்கிட்டு நார்மலாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. தென் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியாகும் போது இந்த ஐனா அப்படின்ற பொண்ணு அந்த ஆற்று ஓரத்தில் ஒரு அழகான கல்லை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கல் ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், லைக் ஒரு நினைவு சின்னமாக வீட்டில் அழகுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு அவங்க அம்மா இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா இந்த பொண்ணை பார்த்துட்டு, இது என் பொண்ணு மாதிரியே இல்லை, வியர்டாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஐனா நீ ஓகேவா இருக்கியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவங்க மக ஐனா இதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, என்ன கல் இது, எதுக்கு இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த இப்படின்னு கேட்குறாங்க. பட் ஐனா அதுக்கு எந்த வகையான பதிலும் சொல்லலை. அவங்க அம்மா பார்த்துட்டு நம்மளாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்குள்ளே இந்த கல் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஐனாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த கல் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அவங்களுடைய பிஹேவியர் மொத்தமாக மாறிடுச்சான். ஐனா நம்மளே வந்து ஒரு ஹாப்பி கோ லக்கி கேர்ள், அதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, நல்லா ஹாப்பியாக பேசுவாங்க, ஆக்டிவான கேர்ள். பட் இதை எடுத்துகிட்டு வந்த இந்த ஒரு வாரத்தில் அவங்க ரொம்ப அமைதியாகிட்டாங்களாம், யாருக்கிட்டையுமே பேசலையா, ஸ்கூலுக்கு கூட போகலையா. ஸோ அவங்க அம்மாவுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு, ஏன் இவ இப்படி ஆகிட்டான்னு அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இந்த கல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு வாரத்தில் ஐனா ரூம்புக்குள்ளே தான் இருப்பாங்களாம், ரொம்ப விட்டு வெளியாகவே மாட்டாங்களாம், எப்பயாச்சும் தான் வெளியாகுவாங்களாம், கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிடுவாங்களாம், அதுவும் எப்போது மாதிரி இல்லாமல் ஒரு 2 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போதும்னு சொல்லிடுவாங்களாம், யாருக்கிட்டையுமே பேசாமல் தனியாகவே இருந்துக்கிட்டு தனியாகவே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க யாருக்கிட்டையுமே பேசாமல் ரூம்குள்ளே இருக்காங்க. பட் அவங்க அம்மா கேட்கும் போது, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு இப்படின்னும் சொல்லுவாங்களாம். ஐனாவோட ஃபேமிலியை பற்றி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லைக் இந்த பேய் இந்த மாதிரி விஷயத்துலேயும் அவளே நம்பிக்கை இல்லை. பட் அவங்க மக ரூம்புக்குள்ளே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னோடனா அவங்களுக்குலாம் ரொம்பவே கவலையாக இருக்குது, அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவங்க மகளுக்காக, என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்திலேயே இருக்காங்க. இவங்க ஃபேமிலிக்கு இந்த பேய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்றதுனாலே அவங்க ஃபேமிலி அப்படியே விட்டுறாங்க அவங்கள, இவளே சொந்தமாக கியூர் ஆகி வந்துடுவா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் ஐனா அடிக்கடி சும்மாவே போய் கண்ணாடி பார்த்துப்பாங்களாம், தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஒரு நாள் இப்படி ஐனா கண்ணாடி பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் ஐனா மூஞ்சி தெரியாமல் வேற ஒரு மூஞ்சி தெரிஞ்சுதான் அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒருத்தவங்க உங்கள் மண்ணுக்கு போய் கண்ணாடி பார்க்குறாங்க, அவங்களோட முகம் எப்படி இருக்குன்னு நம்ம நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணாடியில் அவங்க மூஞ்சி எப்படி இருக்கணும்னு நம்மளால் பார்க்க முடியும். கண்ணாடியில் இருக்கிற அந்த முகமும் கண்ணாடிக்கு மண்ணுக்கு நிற்கிற அந்த முகமும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது, எப்படி இருக்கும். அவங்க அம்மா இதை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. பட் நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம் போல், இவ இந்த மாதிரிலாம் வியர்டாக ஆக்ட் பண்ணுறதுனால நம்ம தான் இந்த மாதிரி யோசிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இதை விடுறாங்க. பட் அந்த மூஞ்சி மாறினது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஐனாவுடைய வாய்ஸ் கூட மாற ஆரம்பிச்சிருக்கு. ஐனாவுடைய வாய்ஸ் ரொம்பவே சாஃப்டாக சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருக்குமா, பட் சில சமயங்களில் அவங்களோட வாய்ஸ் டோட்டலாக வேறு மாதிரி வயசான குரல் மாதிரி மாறிடுமா. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஐனா அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கண்ணா, மா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி கேட்டோடனே என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, உஸ்தாட்டை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த உஸ்தாட் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வீட்டுக்கு வராரு ஐனாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த உஸ்தாட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சந்திரமுகி படத்தில் அந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த சாமியார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த உஸ்தாட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஐனாவுடைய அந்த கல் வச்சிருக்கிற ரூமுக்குள்ளே போகும்போது ஐனா வேகமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, திடீர்னு மாதிரி சிரிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்களுடைய கேரக்டர் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உஸ்தாட் இவங்க வீட்டுக்கு வந்து ஐனாவை பார்க்கும்போது ஐனாவுக்கு பேய் பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஐனா வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு பேய் பிடிச்சிருச்சு.
ஐனாவுடைய அப்பா, ஐனாவுடைய அம்மா, அண்ணன், தங்கச்சி, இப்படி ஐனா வீட்டில் எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருச்சு. அந்த உஸ்தாத் ஒரு ஆள்னால இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேய் ஓட்டியிருக்காரு. ஸோ இந்த உஸ்தாத் இங்கே இருக்கிற பேய்கள்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐனா உடம்புல இருக்கிற ஒன்றுகிட்ட பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ யார், எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற, இப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஐனா உடம்புல இருக்கிற ஒன்று என்ன சொல்லியிருக்குன்னா, நான் ஜின், என்னுடைய பேர் மாவா, நான் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணல, இவ தான் என்னுடைய புது ஓனர், இப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜின் பொது ஒருத்தவங்க வீட்டில் இருந்திருக்கு, அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டு இதை ஓட்டி அந்த கல்லில் அடித்து அவங்க ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க. அந்த கல்லு தான் ஐனா தெரியாதனமாக அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்த பிறகு அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, ஐனா தான் இவங்களுடைய புது ஓனர்னு நினச்சிக்கிச்சு. ஸோ அதனால தான் இவங்க கூட இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த உஸ்தாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐனா உடம்புலேருந்து இதை ஓட்டணுன்னா இதோடைய ரியல் ஓனரை கண்டுபிடிக்கணும், அதை தூக்கி போட்டாங்க இல்லையா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களால மட்டும்தான் இதை இவங்க உடம்புலேருந்து வெளியாக்க முடியும், இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம யோசிச்சு பார்த்தாலே இது எவ்வளோ பெரிய கஷ்டமான ப்ராசஸ்னு தெரியும். ஸோ இது ஒரு கஷ்டமான ப்ராசஸ், அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வரும்போது அந்த ஜின் இந்த ஐனாவுடைய உடம்புலே ரொம்ப நாள் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட போயிருச்சான்னு தெரில, பட் இது ரொம்ப நாள் இருந்துச்சு, அதனால ஐனா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கஷ்டம் என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் திடீர்னு அவங்களுடைய கேரக்டர் மாறிடும். அந்த ஜின் இவங்க உடம்பை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலேயே அவங்க ஸ்கூல் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வீட்டிலே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஐனா நம்மள மாதிரி நார்மலாக தான் இருப்பாங்க, திடீர்னு அன்னியன் மாதிரி மாறிடுவாங்க, அது இவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு, அது வந்து லைக் அவங்களுக்கு ஒரு வியாதி மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அடுத்து செகண்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காய்க்கு தான் நடந்திருக்கு, அவருடைய பேர் ஹசிக். ஸோ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஹைக்கிங் போய்கிட்டு இருந்திருக்காரு. ஹைக்கிங் இவர் தனியாக போல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிங்கோடு தான் போய்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு ஹைக்கிங் போயிட்டு காலையில் போய் மத்தியானம் தான் திரும்பி வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது தெரியத்தனமாக ஒரு இருக்கிற கல்லை எத்திடுறாரு. ஸோ அது ஒரு பெரிய கல், அந்த பெரிய கல்லை எத்தனோடனே அவருக்கு கால் வலி எடுத்துருச்சு. அதே நேரத்தில் அவர் கல்லை எத்தனோன்னா அதோடைய பொசிஷன் மாறிடுச்சு, லைக் நேராக இருக்குது அப்படின்னா அது சைடாக திரும்பிடுச்சு, இந்த மாதிரி பொசிஷன் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் யோசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய கல் நம்ம கால் வலிக்கிறதுக்கும் எத்தியிருக்கோம், அது எப்படி இப்படி திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் ஸ்டீல் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அந்த கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு திரும்பியும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவருடைய உடம்பெல்லாம் மாறிடுச்சு, அவருக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு, அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியில் ரொம்பவே சோர்ந்து போயிட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல் அமைதியாகிடுறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹைக்கிங் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகல, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் உட்காடுறாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹசிக் மட்டும் யாருக்கிட்டையுமே பேசாமல் கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகேவாக தானே இருக்க, ஏன் பேச மாட்டேற எப்படின்னு கேட்குறாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டார், ஒன்றும் இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் அசிக் அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய கையை பிடிச்சி ஆட்டியிருக்காரு. ஸோ இவர் இப்படி கையை பிடிச்சி ஆட்டினோடனே பட்டுன்னு அசிக் இவர் கண்ணை பார்த்துருக்காரு. அந்த கண்ணு, இந்த ஹசிக்கோடைய கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக மாறிடுச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, நீ ஓகேவா இருக்கியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசு சரியில்லை, டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறால ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி நீ பத்திரமா போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. இவரும் வீட்டுக்கு வராரு. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இவர் மூஞ்ச பார்த்தோன்னே இது என்னமோ சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவர் யாருக்கிட்டையுமே பேசலை, தனியாக ரூமில் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில், அவர் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வேகமாக போயிட்டு ஒரு உஸ்தாட்டை கூட்டிகிட்டு வந்து இவரை பார்க்குறாங்க. அந்த உஸ்தாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஹைக்கிங் போன இடத்துல எதையோ ஒன்று தெரியாதனமாக மிதிச்சிருக்காரு, அதாவது முதவர் எத்தனை இல்லையா அந்த கல். ஸோ அங்கே இருந்த ஒன்று தான் இவரை ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. அவருக்கு இதை பிடிச்சி போச்சு. அவர் இத்தனைக்கும் அந்த இடத்துலேருந்து எந்த கல்லுமே எடுத்துகிட்டு வரல, எந்த ஜாமாவுமே எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் அவர் அதை இடித்தார், அதுக்கப்புறம் அந்த இடத்த சரி பண்ணி வச்சார். அவர் அதை தொட்டு சரி பண்ணதுனாலே அதுக்கு அவரை பிடிச்சி போச்சு, அதனால ஃபாலோ பண்ணி வந்துருச்சு இப்படின்னு அந்த உஸ்தாத் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பார்த்தா அவர் எதையுமே எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் தெரியாமல் இடித்தார், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி வச்சார். பட் அதனாலே இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னும் போது, இதனால தான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனால், இந்த மாதிரி கடல் கரைக்கெல்லாம் போனால் ரொம்ப பத்திரமா இருக்கணும், தேவையில்லாததெல்லாம் தொடாதீங்கன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, இதனால தான். ஸோ அடுத்த தேர்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு காய்க்கு தான் நடந்திருக்கு. அவருக்கு அப்போ தான் ரீசனாக பிரேக்கப் ஆயிருக்கு. பிரேக்கப் ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு, கவலையாக இருக்காரு, தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா, கார் எடுத்துக்கிட்டு எப்போதும் அவர் லவ் பண்ணும்போது ஒரு கடற்கரைக்கு போவாராம், அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ தனியாக இருக்கணும், நான் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கடற்கரைக்கு தனியாக நைட் டைமில் போயிருக்காரு. நைட் அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளோ டைம் கூட ஆகல, மணி ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் தான் இந்த கடற்கரைக்கு போயிருக்காரு.
இருந்திருக்காரு. தனிமையை ரசிச்சுக்கிட்டு கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு கூட்டமாக ஒரு கேர்ள்ஸ் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா தெரில, பட் அது வந்து மனுஷாளுங்க நடந்து வராங்கன்ற மட்டும் அவருக்கு தூரத்துலேருந்து தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை, இவரும் அந்த கேர்ள்ஸ் கேங்கும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் கேங்கை பார்க்கலாமனு சொல்லிட்டு சும்மா எதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கேர்ள்ஸ் கேங் ரொம்ப நல்லா சத்தமாக சிரித்து பேசிக்கிட்டு கையை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. அவர் எதார்த்தமாக கடற்கரையை பார்த்துக்கிட்டு இவருடைய பிரேக்கப்பை யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி டைம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து நானே தனியாக இருக்கணும்னு வந்திருக்கேன், கவலையில் இருக்கேன், இதுங்க வேறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு திரும்பி ஏஞ்சி வேறு இடத்துக்கு போயிருக்காரு. இவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த கேர்ள்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க வர முடியாத இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வேகமாக நடந்து போயிடுறாரு. தூரத்தில் வந்து கீழே பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மண்ணில் ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ஒன்று பார்க்குறாரு. ஸோ அந்த கீழே இருந்தது அவர் எடுத்து பார்க்குறாரு. ஒரு சின்ன பாட்டில் மாதிரி அழகாக இருந்திருக்கு. ஸோ அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து யோசிச்சுட்டே நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சரி மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் காரில் ஏற போகிறாரு. கையில் வச்சுருந்தாருல அந்த பாட்டில், அதை யதார்த்தமாக எடுத்து பாக்கெட்டில் போட்டு அந்த காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்தாரெல்லாம் ஒரு பர்பஸ்லாம் இல்லை, சும்மா கையில் வச்சுருந்தேன், எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காரு. அவர் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவர் வீட்டுக்கு ஓட்டுக்கு மேலே ஏதோ ஒன்று மனுஷாலு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த நடக்கும்போது கால் தடம் இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்டிருக்கு வீட்டுக்கு மேலே. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம், வேணாம் வேணாம் நம்ம தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்காரு. ஸோ சரி தூங்கிடலாம், இந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு கட்டிலில் படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஃபோன் தட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ பொதுவாக நம்ம ஃபோன் தட்டிக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு ஓகேவா இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம அடுத்த பகுதி திரும்பி படுப்போம் இல்லையா. அந்த மாதிரி அவர் திரும்பி படுக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய பிளாங்கெட்லாம் இழுத்துருக்காரு. பட் அவர் திரும்பி படுக்கலான்னு சொல்லி இழுக்கும் போது அவருக்கு பின்னாடி சைட்டு, அவர் ஃபோனை தட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு கழுத்துக்கு பின்னாடி சைட்டு ஏதோ ஒன்று அவரை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நைட்டில் வீட்டுக்கு மேலே யாரும் நடக்கிற சத்தம் கேட்குது, இது கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் தட்டிக்கிட்டு இருக்கேன், கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கலான்னு யோசிச்சா பின்னாடி ஏதோ ஒன்றுண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ நேரத்துக்கு தான் என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது, திரும்பி பார்த்துடலான்னு சொல்லிட்டு மனசில் திகிரி தவற வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பொதுவாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில, நம்ம எந்த நேரத்தில் திகிரி தவற வச்சுக்கிட்டு என்னவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமோ அந்த நேரத்தில் அங்கே எதுவுமே இருக்காது. நம்ம எந்த நேரத்தில் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரத்தில் தான் பட்டுன்னு வந்து நிற்கும். அதே நேரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வரும்போது தான் நம்ம ரொம்பவே பயந்துருவோம். திரும்பி பார்க்குறாரு, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிருக்காரு. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று அவர் துரத்திருக்கு. ஸோ அவர் வீடு முழுக்க ஓடுறாரு. அவர் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வெள்ளை கலரில் அவர் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. சிரிச்சுக்கிட்டு அவரும் என்ன தான் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாரு. வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச உஸ்தாட்டுக்கு கால் பண்ணுறாரு. அந்த நைட்டே அந்த வீட்டுக்கு உஸ்தாட்டும் வராரு. ஸோ அந்த உஸ்தாட் வந்து இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அந்த கடல் ஓரத்தில் உள்ளவங்க யாரோ பாய்ச்ச ஒரு ஜின், அவங்க இதுக்கிட்ட என்னமோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க, இது ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கு, ஹெல்ப் பண்ணி முடித்தோன்னே அவங்களுடைய தேவை முடிஞ்சோடனே அவங்க இதை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க, அதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேணா அப்படின்னு சொல்லி மந்திரிச்சு இந்த மாதிரி கடல் ஓரத்தில் தான் தூக்கி போட்டதை கேள்விப்பட்டிருப்போம். கடலில் தான் தூக்கி போடுவாங்க. நம்மளுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா காஞ்சனா படத்தில் கூட அந்த பேய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போத்தில் அடித்து கடலில் தான் தூக்கி போடுவார், அப்புறம் தான் அந்த கடல்லேருந்து பேய் வரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி பொருளெல்லாம் பொதுவாக கடலில் தான் தூக்கி போடுவாங்க. அதனால தான் முக்கியமாக கடல் கரைக்கு போனால் எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடலாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் அது வேற ஒன்றுடைய இடம். அதனால தான் அதுங்க இடத்துக்கு போயிட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்த பேசுகிறதோ தேவையில்லாத விஷயத்த செய்கிறதோ அதுங்களோட ஜாமானம் எடுத்துகிட்டு வரதோ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற திங்ஸோடைய ஓனர் யாராக வேணாலும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்படி நீங்கள் ஆற்றோரம் மீன் பிடிக்கோ, கடலோரம் குளிக்கிறதுக்கோ, இல்லை ஹைக்கிங்க்கு மலைக்கோ இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற எந்த ஒரு திங்ஸையும் ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.